முயலின் செரிமான மண்டலம் பற்றி பார்க்க போகிறோம். முயலின் செரிமான மண்டலத்தில் பித்தப்பை, உணவு குழல், கல்லீரல், இறப்பை, கணையம், சிறுகுடல், கோலன், மலக்குடல், மலத்துளை, குடல்வால், சீக்கம் போன்ற பகுதிகள் காணப்படுகின்றன. முயலின் செரிமான மண்டலம் செரிமான உணவு பாதை மற்றும் செரிமான சுரப்பிகளை கொண்டு காணப்படுகிறது. முயலினுடைய அறிவியல் பெயர் ஓரிட்டோலேகஸ் க்யூனிக்லஸ். முயலின் உணவு பாதையில் வாய், வாய்குழி, தொண்டை போன்ற பகுதிகள் தலையில் காணப்படுகிறது. வாய்குழியானது உணவு குழலுடன் இணைகிறது. உணவு குழலிலிருந்து உணவு இறப்பையை சென்றடைகிறது. இறப்பையில் இறப்பை நீரால் இறப்பை செரிமான நொதிகளினால் உணவு செமிக்கப்படுகிறது. செமிக்கப்பட்ட உணவு சிறுகுடலுக்குள் செல்கிறது. முன் சிறுகுடலில் கல்லீரலிலிருந்து சுரக்கப்படும் பித்த நீர் பித்தப்பையில் சேகரிக்கப்பட்டு பித்தப்பையிலிருந்து முன் சிறுகுடல் பகுதியில் சேர்கின்றது. கணையத்திலிருந்து சுரக்கப்படும் கணைய நீர் முன் சிறுகுடலில் சேர்கின்றது. சிறுகுடலில் குடல் சுரப்பிகளினால் உணவு செரிக்கப்படுகிறது. செரிக்கப்பட்ட உணவானது பின் சிறுகுடல் பகுதியில் உறிஞ்சப்படுகின்றது. செரிக்கப்படாத உணவு பெருங்குடலை சென்றடைகிறது. பெருங்குடலில் முனைப்பகுதியில் குடல்வால் காணப்படுகிறது. குடல்வாலில் பாக்டீரியங்கள் காணப்படுகின்றன. இந்த பாக்டீரியங்கள் செல்லுலோஸை செமிக்க பயன்படுகின்றது. செரிக்கப்பட்ட உணவானது பெருங்குடலில் சீக்கம், கோலன் என்ற பகுதிகள் காணப்படுகின்றன. செரிக்கப்படாத உணவு பெருங்குடலில் காணப்படுகிறது. பெருங்குடலிலிருந்து செரிக்கப்படாத உணவு மலக்குடலை வென்றடைகிறது. மலக்குடலிலிருந்து மலத்துளை வழியாக செரிக்கப்படாத உணவு வெளியேற்றப்படுகின்றது. இது முயலின் பல்லமைப்பு. முயல் மேல் தாடை, கீழ்த்தாடை என்று இரண்டு தாடைகள் காணப்படுகின்றன. முயலில் மூன்று வகையான பற்கள் காணப்படுகின்றன. கோரைப்பற்கள், முன்கடவாய்ப்பற்கள், பின்கடவாய்ப்பற்கள் என்று மூன்று வகையான பற்கள் காணப்படுகின்றன. மேல் தாடை வெட்டும்பல், கீழ்த்தாடை முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல். பாலூட்டிகளில் நான்கு வகையான பல்கள் காணப்படும். வெட்டும்பற்கள், கோரைப்பற்கள், முன்கடவாய்ப்பற்கள், பின்கடவாய்ப்பற்கள் என்று நான்கு பற்கள் காணப்படும். ஆனால் முயலில் கோரைப்பற்கள் காணப்படுவதில்லை. வெட்டும் பல்லுக்கும் முன்கடவாய்ப்பற்களுக்கும் இடையில் கோரைப்பல் காணப்படாது. அந்த பகுதி இடைவெளியாக காணப்படுகிறது. அந்த இடைவெளிக்கு டயாஸ்டீமா என்று பெயர். வெட்டும் கல்லுக்கும் முன்கடவாய்ப்பல்லுக்கும் இடையே காணப்படும் இடைவெளி டயாஸ்டீமா என்று அழைக்கப்படுகின்றது. முயலில் இருமுறை தோன்றும் பல்லமைப்பு காணப்படுகிறது. அதாவது அதன் வாழ்நாளில் இரண்டு முறைகள் பற்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. முயலில் மாறுபட்ட பல்லமைப்பு காணப்படுகிறது. அதாவது மூன்று வகையான பற்கள் காணப்படுகின்றன. வேறுபட்ட பல்லமைப்பு காணப்படுகிறது. வெட்டும்பல், முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல் என்று மூன்று வகையான பற்கள் காணப்படுகின்றன. அதனால் மாறுபட்ட பல்லமைப்பு கொண்டது. முயலின் பல் வாய்ப்பாடு 2-3-2-0-3-3/1-0-2-3. 2-0-3-3 என்பது மேல் தாடையில் காணப்படும் பற்கள். 1-0-2-3 என்பது கீழ்த்தாடையில் காணப்படும் பற்கள். மேல் தாடையில் 2 வெட்டும் பற்கள் காணப்படுகின்றன. கோரைப்பற்கள் காணப்படுவதில்லை. 3 முன்கடவாய்ப்பற்கள் காணப்படுகின்றன. 3 பின்கடவாய்ப்பற்கள் காணப்படுகின்றன. கீழ்த்தாடையில் 1 வெட்டும்பல் காணப்படுகிறது. கூரைப்பற்கள் காணப்படுவதில்லை. 2 முன்கடவாய்ப்பற்கள் காணப்படுகின்றன. 3 பின்கடவாய்ப்பற்கள் காணப்படுகின்றன. கூரைப்பற்கள் முயலில் கிடையாது. இதுவே முயலின் பல்லமைப்பாகும். தேங்க்யூ.